என்னோட ஃப்ளோரான் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதில் என்னோட டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா பீச் சாண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பற்றி ஒருத்தர் வந்து கீழே கமெண்ட்ல கேட்டிருந்தாரு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பீச் சாண்டை எப்படி அக்வேரியம் டேங்க்ல போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதே மாதிரி வீடியோ வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி வந்து என்னோட சம்திங் பிஷி சேனல் வந்து பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி பீச்சுக்கு வந்து மண்ணை எடுத்து அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத காமிச்சிருப்பேன். ஸோ அதே மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 800 பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க. இந்த மண்ணு வந்து எந்த இடத்துல இருந்து எடுக்கணும் அப்படின்னா அலை வருது பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அலை வந்து இருக்கிற இடத்துல இருந்தால் எடுக்கணும். இப்போ இங்கே வந்து ஈரலாம் இல்லை, ஈரம் இல்லாத இடத்துலேருந்து எடுத்தோம் அப்படின்னா மண் தண்ணியில் போடுறப்ப சேர் மாதிரி ஆகிடும், அதை வந்து நம்ம டேங்கில் போட முடியாது. இப்போ தண்ணி வர்ற இடத்துல இருந்தால் மண் எடுக்கணும் சரிங்களா. இப்போ அங்கே எடுப்போம். இங்கே வந்து ஊர்பட்ட சிப்பி இருக்குது, அங்கே முனையில் வந்து எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி அங்கே ஃபுல்லாக மண் கருப்பாக இருக்குது, அதனால் இங்கே நடுவில் தான் எடுக்கணும். எனக்கு சிப்பி இருக்கிறது அவ்வளோவா பிடிக்காது, அது அவங்கவுங்க பர்சனல் சாய்ஸ் தான். சிப்பி இருக்கிற மாதிரியும் நிறைய பேர் எடுத்துப்பீங்க சரிங்களா. இந்த மாதிரி தண்ணி வர இடத்துல இருந்தால் மண் எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம். நான் வந்து ஒரு சின்ன தொட்டியில் தான் போட போகிறேன், அது 5 இன்ச்சு அவ்வளோதான். எனக்கு மண் வந்து இவ்வளோ போதும், இதுவே அதிகம்தான் சரிங்களா. இந்த மாதிரி அளவு வந்து ஒரு இடத்துல வந்து மண் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தொட்டி பெரிய தொட்டி அப்படின்னா நிறையவே தேவைப்படும். நான் சின்ன மூட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து எடுப்பேன், 2.5 அடி தொட்டிக்கு ஒரு மூட்டையை எடுத்துகிட்டு வந்து மண் எடுப்பேன். ஸோ தொட்டி அளவு கொடுத்து மண் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மண்ணை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ அது எப்படின்றத வீட்டில் போயிட்டு பார்ப்போம். ஸோ மண்ணை வந்து நம்ம முதல் க்ளீன் பண்ணிப்போம். ஸோ நான் வந்து சின்ன தொட்டியில் தான் போட போகிறேன் சரிங்களா. அந்த தொட்டி கூட எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் தான் வந்து நம்ம மண் போட்டு பார்க்க போகிறோம். இது ஒரு பீட்டா டேங்க், 5x7x8 இன்ச்சோ தான் இது, 5 இன்ச்சு தான் இதோட அகலம். ஓகே, ஸோ மண் வந்து பார்ப்போம் சுத்தம் பண்ணுறது. ஓகே, ஸோ அப்போ 3 வருஷம் முன்னாடி இதே மாதிரி தான் வந்து இந்த வீடியோ போட்டிருந்தேன். சரி அதே மாதிரி எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன். க்ளீனாக இருக்குது, ஆனால் இப்போ நம்ம கலக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக அழுக்காயிடும். அந்தளவுக்கு வந்து அழுக்கே இல்லை, கீழே ஊத்திரு. இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி பீச்சிலேயே வந்து க்ளீனாக இருந்துச்சு, சுத்தமாக இருந்திருக்கு போல இருக்கு. இருந்தாலும் நம்ம வாஷ் பண்ணிப்போம். இந்த மாதிரி எல்லாருக்கும் க்ளீனாக வராது சரிங்களா. ஏன்னா நான் முன்ன பண்ணுறப்பே வந்து நல்லா சேர் மாதிரி தான் வரும். ஒரு 4-5 தடவை வந்து இந்த மாதிரி கலக்கி கலக்கி ஊற்றுறப்ப தான் மண் வந்து தெளிவாகும். இன்றைக்கி என்னமோ தெரியல, எடுக்கிறப்பே வந்து தெளிவாக இருந்திருக்கு. இது மாதிரி நிறைய பேர் வந்து இது போடுறதுனால ஆபத்து இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இல்லை, முன்னே அந்த 3 வருஷம் முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து மீனை பாதிக்காதா, இது கடல் மண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நான் சின்னதுலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சின்னதில் வந்து ஃபைட்டருக்கு போடுவேன், இப்போ வந்து ஃப்ளோரானுக்கு தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். எனக்கு அந்த சாண்டு செட்டப் வந்து அந்த போட்டு டேங்க்கில் வச்சுருப்பேன், அந்த ஃப்ளோரான் டேங்க்கில். அது ரொம்ப லுக்காக இருக்கும், அதுக்காக தான் வந்து நான் மெயினாக சாண்டு போடுறது. ஸோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் என்னோடய மீனை வந்து இந்த மண் எந்த இடத்துலையும் பாதித்தது கிடையாது சரிங்களா. இதே மாதிரி சாண்டு வந்து நமக்கு அக்வேரியம் ஷாப்லேயும் இருக்கும், நம்ம டேங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் அது சாண்டு மாதிரி இருக்காது, இந்த மாதிரி கடல் மண் மாதிரி இருக்காது, கல்லை வந்து நொறுக்கின மாதிரி இருக்கும். ஸோ கிராவல் மாதிரி இருக்கும், அதனால் நமக்கு அதெல்லாம் டேங்கில் போடுறதுக்கு பிடிக்காது, ஆர்டிஃபிஷியலாக தெரியும். இது கொஞ்சம் நேச்சுரல் லுக்கு தருதும். ஸோ அதனால தான் நான் இந்த சாண்டை வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, க்ளீன் பண்ணது போதும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்குது. ஸோ டேங்கில் வந்து இதை யூஸ் பண்ணுவோம். இந்த சின்ன டேங்கு தான் பண்ணேன், இதில் வந்து நான் பீட்டாஸ் மட்டும்தான் வந்து விடுவேன். அளவு போதும் விடு, இப்போ இதில் தண்ணி பிடிப்போம். அளவு இது ஆல்ரெடி வந்து க்ளீனாக தான் இருக்குது, கிளியராக தான் இருக்கும், பிரச்சனை கிடையாது. என்ன அளவு பண்ணுறியா, இப்போ தண்ணி பிடிக்கிறப்ப எப்படி எல்லாம் கலந்து தான் போகுது. தண்ணி பிடிச்சி பார்ப்போம். இந்த மாதிரி சின்ன டேங்கில் வந்து நான் ரீசெண்டாக மண்ணே போட்டு பார்க்கல. சின்ன வயசில் இருக்கிறப்ப ஃபைட்டருக்கு தான் நான் வந்து போடுவேன். இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக வந்து ஃப்ளோரானுக்கு மட்டும்தான் போட்டுருந்தேன், இப்போ ஃபைட்டருக்கும் போட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இது தெளிவாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணுறது வந்து நல்லது. நம்ம வீடியோ எடுக்கிறோம், ரொம்ப நேரம் பண்ண முடியாது. ஸோ அவசரத்துக்கு க்ளீன் அந்தளவுக்கு நான் பண்ணலை சரிங்களா. க்ளீனாக இருக்குது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நான் அக்வேரியம் சாண்டை வந்து டேங்க்கில் போடுவேன் சரிங்களா. ஏன்னா வெயிட்டாக இருக்கா. ஸோ டேங்க்கு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாலும் வந்து சாண்டை இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு வாட்டரை வந்து நம்ம எடுக்கணும் சரிங்களா.
இப்போ இது வந்து ஒரு கிராவல் டேங்க்ல போடுற மாதிரி தான். நம்ம கிராவல் போடுறோம் அப்படின்னா மீனோட கழிவு இல்லை ஃபுட்டு வேஸ்ட்டு எல்லாமே வந்து இதுக்கு கீழே போயிட்டு தங்கிடும். ஸோ தண்ணியை வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக வச்சுக்க யூஸ் ஆகும். ஓகே, இதில் ஒரு ஃபிஷ்ஷுமே வந்து விட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்கு அப்படின்றது. ஸோ இந்த டேங்கை வந்து இன்னும் கீழே வந்து ஒரு அக்வேரியம் லைட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் கீழே உங்களுக்கு அக்வேரியம் லைட் வச்சேன் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து காட்டுறேன். ஓகே, அடிச்சுக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ இந்த லுக் எப்படி இருக்கு, இந்த சாண்ட் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்து டேங்க்ல போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றவங்களும் இருப்பீங்க, இதை பிடிச்சிருந்து ட்ரை பண்றவங்களும் இருப்பீங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு அவங்க ஒரு டேஸ்ட்டு. ஸோ உங்க டேஸ்ட் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.